திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான ஒரு நட்சத்திரங்க. ஏன்னா வந்து ரேவதி அப்படின்றது வந்து வாழ்க்கை நிலையும் சரி, அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு நிலையும் சரி, ஒரு பாச நிலையும் சரி, ஒரு பண்பு நிலையும் சரி, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விட்டு கொடுக்காத ஒரு உறவு நிலையை வந்து அது வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்றத சொல்லலாம். அது வந்து சரியான நேரத்தில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு குழந்தை, ஒரு மனை, ஒரு மனைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான நிலையில் வந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் தான். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உறவு நிலையில் வந்து உன்னத நிலையை கொடுத்து வாழ்க்கையை வந்துட்டு எப்போவுமே வந்து சரியாக கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால திருமணத்திற்கே உகந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருஷத்தில் வந்து ஒரு இருமுறையாவது கணவன் மனைவி இருவருமே நீங்கள் போயிட்டு வர்றது அப்படின்றது இன்னும் நல்லது. ஏன்னா நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படியும் ரேவதி நட்சத்திரத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்துட்டேனாக்கா கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய கர்மாவாக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ரேவதி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்க யாருமே வந்து கீழே இறங்கினதா சரித்திரம் கிடையாது அப்படின்றதுனால இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 27 நட்சத்திரத்துல வந்து நாலுல கல்யாணம் பண்ணா கிடக்கூடிய நிறைய பேர் பூர்வ நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க, அஸ்வினி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க, புனர்பூசம் கேட்டிருக்கீங்க. வீடியோவில் ஃப்ரண்ட்ல போய் பாருங்க, அஸ்வினியில் ஆரம்பிச்சு இறைவதற்கும் எல்லாமே பேசி தரையா. ஸோ முழுசா 27 நட்சத்திரத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன நட்சத்திரத்தை பண்ணிருக்கீங்க பண்ணக்கூடாதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கும்.